சாப்டர்ஸ்க்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைய டாபிக் வந்து கிரியேஷன் ஆஃப் ஃபுட் ஆல்பம். ஆடியோ கிளியரா சார்? கிளியரா இருக்கு. ஓகே சார், ஷேர் ஆப்ஷன் கொஞ்சம் கொடுங்க சார். எஸ், எஸ் சார். ஓகே, அதாவது கிரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ ஆல்பம். என்ன, அந்த ஆல்பம் தயாரிப்பதனால நமக்கு என்ன பயன்? நாம் இந்த வந்து ப்ரொஃபஷனலாகவும் பயன்படுத்தலாம், பர்சனலாகவும் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையோ இல்லை நம்ம பிடிச்ச பாட்டோடையோ போட்டு ஒரு ஆல்பம் மாதிரி வீடியோவாக மாற்றி கொண்டு வரோம் இல்லையா? அதெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சில டெக்னிக்கலாக தெரிஞ்சிட்டு கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பர்சனலாகவும் பயன்படுத்திக்கலாம், ப்ரொஃபஷனலாகவும் பயன்படுத்தலாம். எப்படி? ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷனை காட்டலாம். ப்ளஸ் வந்து ஏதாவது வந்து ஏதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது மாதிரி, உதாரணத்துக்கு வாட்டர் சைக்கிள், இந்த மாதிரி அடுத்தடுத்த சைக்கிள்ஸ் ஏதாவது காட்டுற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்து தொடர்புள்ள படங்களை நம்ம அடுத்தடுத்து காட்டிகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி ஏதோ நடத்தினீங்கனாலுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த டைம் லைன் மாதிரி நம்ம அடுத்தடுத்த சீக்வன்ஸ் இமேஜஸ் எல்லாம் இதை அடுத்தடுத்து வச்சு காட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி ஆல்பம் நம்மளுடைய தேவைகளை பொறுத்து, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து, நம்மளோட அவசியத்தை பொறுத்து நம்ம அதை உருவாக்கிக்கலாம். ஸோ வந்து இது எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆல்பம் சாம்பிள் காட்டுறேன் இன்னைக்கு. சார், ஸ்க்ரீன் ஷேரிங் ஆதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே சார், ரைட். இப்போ இந்த பாருங்க, இந்த டெமோ பாருங்க. வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டேக்காக ஒரு சின்ன ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எப்படி நமக்கு தேவையான வீடியோக்களை, ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான வீடியோக்களை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம வந்து எந்த மென்பொருளை, அதாவது எந்த டூலை பயன்படுத்தி செய்ய போகிறோம்னா பவர் பாயிண்ட் பயன்படுத்தி செய்ய போகிறோம். எத்தனையோ டூல் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ ஆல்பம் செய்கிறதுக்கு, நிறையா டூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா, அடுத்து ரெண்டு நாள் வர, நாளைக்கு வரப்போகிற அனிமேட்டட் இ கண்டென்ட்டும் அடுத்த நாள் போகிற அதாவது இன்ட்ராக்டிவ் எவாலுவேஷன் ரெண்டுமே வந்து இந்த பவர் பாயிண்டில் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம இதில் இந்த ஆல்பம் ரெடி பண்ணி கற்றுக்கிட்டோம்னா பேசிக் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதனோட தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அடுத்த ரெண்டு நாள் கிளாஸ் போகிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த பவர் பாயிண்ட்டை பயன்படுத்தி நம்ம இப்போது ஒரு அழகான ஆல்பம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, பவர் பாயிண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணவுடனே ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால் எடுத்தோன்னே ஸ்க்ரீன் வைடாக வருது, 16:9 ரேஷியோவில் வருது, அதாவது ஃபுல் ஹெச்டி சைஸில் வருது. இன்கேஸ் நீங்கள் வந்து யாராவது பழைய வெர்ஷன், அதாவது 2007 வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து 4:3 ரேஷியோவில் வரும், கிட்டத்தட்ட இந்த சைஸில் தான் வரும், ஸ்கொயராக இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதை எப்படி மாற்றணும்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு டிசைன் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். டிசைன் இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் டிசைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஓரமாக வந்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு ஸ்லைட் சைஸ்னு இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு சைஸ் ரெண்டு சைஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் 4:3 வைட் ஸ்க்ரீன், 16:9. ஸோ நாம் வந்து 16:9 செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடோட சைஸ் வந்து
ஃபுல் ஹெச்டி சைஸுக்கு ஒரு மாறிடும், இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நாம ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணியாச்சு, ஒரு நியூ ஸ்லைடு கிரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ண போகிற ஆல்பத்துக்கு எனக்கு இந்த டைட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையில்லை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மேலே வச்சு இந்த ஸ்லைடு மேலே, இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பவர் பாயிண்ட் பற்றி எல்லாருக்குமே, இதுதான் பவர் பாயிண்ட்டோட இன்டர்ஃபேஸ். இதை வந்து நம்ம ஸ்லைடுன்னு சொல்லுவோம், இல்லை ஒர்க்கிங் ஏரியா, இல்லை ஸ்டேஜ், என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இந்த கார்ல இருக்கிறது என்னோட தம்னில் வியூ இங்கே இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து நாம இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி லே அவுட்ன்ற ஆப்ஷன் போய் பிளாங்க் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா நமக்கு இதெல்லாம் மறைஞ்சிரும். ஓகே, அடுத்தது அப்படி இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீன்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஹோம் மெனுல வந்தீங்கன்னா இந்த லே அவுட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் பிளாங்க்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் எப்படி வேணும் நம்ம கொடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஒரு பிளாங்க் தேவை ஒரு போட்டோவை நம்ம உள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளார இந்த ஸ்டேஜுக்குள்ளார எப்படி ஒரு போட்டோ கொண்டு வரணும்னா, இந்த இதுக்குள்ளார நம்ம எதை கொண்டு வரணும், ஒரு போட்டோ இமேஜ், அதாவது ஒரு கிளிப் ஆர்ட், இல்லை வந்து ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, எது நீங்கள் கொண்டு வரணும்னாலுமே நீங்கள் இன்சர்ட் தான் போகணும். ஸோ இன்சர்ட்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரு சேருகிறது. அதாவது இங்கே வந்து கிளிக் பண்ணுறீங்க இன்சர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல மெனு நிறைய அப்பியர் ஆகுது. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்சர்னு இருக்கு, அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து திஸ் டிவைஸ், இன்னொன்று ஆன்லைன் பிக்சர்ஸ். நீங்கள் ஆன்லைன் பிக்சர்ஸ் போகிறீங்களான்னு கேட்குறது தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது ஆல்பம், நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆனுவல்டே பிக்சர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நான் திஸ் டிவைஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே எனக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே இந்த மாதிரி வருது, எங்கே இந்த நம்ம இமேஜஸ் வச்சுருக்கோங்கிறத நம்ம இந்த ரூட் காட்டணும் அதுக்கு. ஓகே, நான் டெஸ்க்டாப்பில் ஆனுவல் டே அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் வச்சுருக்கேன். யூபிஏ ஆனுவல் டே இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து கொண்டு வந்து இங்கே வைக்கணும் விருப்பறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இந்த என்ன இமேஜ் தேவையோ இத்தனை இமேஜில் இந்த இமேஜ் எனக்கு தேவை, இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த இமேஜ் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த இமேஜ் இப்போ வந்துருச்சு. வெறும் இமேஜ் இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது அந்த இமேஜை பற்றின ஏதாவது ஒரு சின்ன தகவல் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபுல்லாக அந்த மறைச்ச மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மேலே டெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் சின்னதாகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எதுவுமே இந்த இங்கே எதுவுமே அப்பியர் ஆகல பாருங்க. ஜஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ண உடனே இங்கே சின்னதாக உங்களுக்கு டாட்ஸ் அப்பியர் ஆகுது. இது வந்து என்னென்னா இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான சைஸு இப்போ நம்ம சுருக்கிக்கலாம். ஓகேங்களா, இப்படி சுருக்கிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த இமேஜ் வந்து சின்னது பண்ணிட்டேன், இந்த சைஸ் பண்ணிட்டேன், கொண்டு வந்து சென்டராக வச்சுக்கிட்டேன். நம்ம எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, சென்டராக வச்சுக்கிட்டேன். சென்டராக வச்சு வச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் டைட்டில் ஏதாவது டைட்டில் கொடுக்கணும். என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போது நமக்கு இமேஜ் கொண்டு வந்தாச்சு, அடுத்தது டைட்டில் உள்ளே கொண்டு வர போகிறேன்னா என்ன பண்ண, டெக்ஸ்ட் கொண்டு வர போகிறேன்னா என்ன பண்ணுன்னா, அப்போ அதுவும் இன்செர்ட் தான். ஜஸ்ட் இன்செர்ட் போய் கிளிக் பண்ணுறோம், இன்செர்ட் கிளிக் பண்ணிட்டு நேரம் வர பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படி ஆகிடும். ஸோ இங்கே கர்சர் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது, நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நமக்கு நேரம் கருதி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், நான் போகிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்ன டீம் பிளே அப்படிங்கிறத இந்த இந்த காப்பி பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி காப்பி, இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னா கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி கொடுத்தா எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இந்த அந்த அப்பியர் ஆயிடுச்சு இந்த டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன சார் பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார கர்சர் பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கர்சர் பிளிங்க் ஆகும்போது இங்கே பாரு, இந்த மாதிரி பிளிங்க் ஆகும்போது பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேர்டு பிளிங்க் ஆகும் அந்த வேர்டு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த வேர்டை இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த வெளியில் இருக்க ரெக்டாங்கிள் மேலே கிளிக் பண்ணணும், இது செலக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பிளிங்க் ஆகிட்டு இந்த கர்சர் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம், இங்கே வரும். இங்கே வந்த உடனே நமக்கு டெக்ஸ்டோட கலர் இங்கே மாற்றிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதை கிளிக் பண்ணோடனே இந்த ரெட் கலர் வந்துடுச்சு.
எனக்கு வேற கலர் வேணா நம்ம கிளிக் பண்ணி இங்க போய் எந்த கலர் வேணுமோ நம்ம டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நான் அந்த கலர் கொடுக்குறேன். இவன் அந்த கொடுத்தாச்சு, இந்த கலர் கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி சார். ஓகே இங்க வரலாம். இங்க வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ்மோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வடிப்பானலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ரெண்டு ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதாகும். அடுத்து பக்கத்துல இந்த ஏஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பெருசாகும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பெருசாகிடுச்சு. இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாம் அடிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெக்டாங்கிள் பற்றி ட்ராக் பண்ணீங்கன்னா ஒரே சென்டென்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ எனக்கு இந்த இது டெக்ஸ்டோட ஃபாண்ட் வந்து நான் மாற்றணும் ஆசைப்படுறோம். ஸோ இந்த ஃபாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே இப்போ இதுக்கு கொடுத்தாச்சு, டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நம்ம ஸ்லைட் ஷோ கொடுத்து பார்க்குறோம். ஸ்லைட் ஷோ கொடுத்து பார்த்தோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அப்பியராது. ஆனால் எடுத்த உடனே ஒரு இமேஜ் வந்தால் நல்லா இருக்குமா? முன்னாடி வந்து நமக்கு டெக்ஸ்ட் அந்த மாதிரி அந்த என்ன ப்ரோக்ராமு அப்படின்னா வரணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு ஸ்லைடு இன்செர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நியூ ஸ்லைடு இன்செர்ட் பண்ணால் என்ன பண்ணால் ஜஸ்ட் இங்கே போய் நியூ ஸ்லைடில் அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு வரலாம். அப்படி இல்லைன்னா இதை நாம் இந்த கிளிக்கை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், நியூ ஸ்லைடு வந்துடும். அவ்வளோதான். ஸோ நியூ ஸ்லைடு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியூஸ் லைல என்ன பண்ண போறோம்? டெக்ஸ்ட் கொண்டு வந்து வைக்க போறோம். என்ன டெக்ஸ்ட் வைக்க போறோம்னா ஆனுவல் டே அப்படிங்கறத வைக்க போறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே இல்லைன்னா ஸ்கூல் நேம் எது ஒன்று, ரைட்டா? இப்போ நம்ம ஆனுவல் டே வைக்க போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு இந்த ஆனுவல் டேன்றத நான் காப்பி பண்றேன். காப்பிக்கு கண்ட்ரோல் சி ஷார்ட்கட், ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்செர்ட் போயிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் வி. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகி உட்காந்துருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகி. ஓகே இப்போ நம்ம இது நமக்கு தெரியும் ஏற்கனவே டெக்ஸ்ட் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம், நமக்கு தேவையான மாதிரி மாற்றுவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு மேலே ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம். சைஸ் பெருசாகுது. ஓகே இப்போ பெருசாகிடுச்சு. இப்போது வந்து நம்ம இதுக்கு ஒரு ஃபாண்டோட டைப்பு மாற்றலாம். இப்போ ஆனுவல் டேங்கிறதுக்கு ஃபாண்டோட டைப் நம்ம மாத்துறோம். ஓகே இந்த மாதிரி ஆனுவல் டேன்ற டைப் மாத்துறோம். நம்ம ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி இப்போ இந்த ஆனுவல் டேன்னு மாத்தியாச்சு. இதுக்கு நம்ம கலர் மாத்தணும். ஓகே என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு டார்க் கிரீன் மாதிரி கொடுக்கலாமா? ஓகே டார்க் கிரீன் மாதிரி கொடுக்கலாம். டார்க் கிரீன் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் சார். என்ன பண்ணுறது, இப்போ இங்கே இருக்கிறதே அவ்வளோதான் இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மோர் கலர்ஸ் போகலாம். மோர் கலர்ஸ் போயிட்டு இங்கே நம்ம வேணுன்ற கலர் டார்க் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் கலர், இது கரண்ட் கலர். ஸோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா இந்த கலர் அப்பியர் ஆகிடும். ஓகே ரொம்ப டார்க்காக இருக்குமா இருந்தால் நம்ம இன்னோட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த இது ஓகே, எனக்கு இந்த ஆனுவல் டே சைஸ் ஓகே, இது கொஞ்சம் சின்னதாகணும். நம்ம ஒட்டு மொத்தமாக இங்கே கிளிக் பண்ணிட்டு சின்னது பண்ணும்போது அப்படியே தான் சின்னதாகுது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2020 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இயர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை சின்னதாக்குறோம். ஓகே இப்போ நம்ம இப்படி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு என்டர் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் கீழே இறங்கிச்சு. இப்போது எனக்கு வந்து இந்த இது சென்டராக வரணும், இந்த லெட்டருக்கு சென்டராக வரணும்னு ஃபீல் பண்ணோமா ஜஸ்ட் நம்ம அந்த ரெக்டாங்குலர்ஸை கிளிக் பண்ணி மேலே வந்து சென்டர் கொடுக்கணும், ரைட்டுங்களா? இங்கே வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இது கொடுத்துட்டோம். இப்போ சென்டர் வந்து உட்காந்துருச்சு. ஓகே இந்த ஸ்லைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்லைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடாக இது இருக்கணும், ஆனால் வந்து இது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து கிளிக் நம்ம ஸ்லைட் ஷோ பார்த்தோன்னா இந்த ஸ்லைடு முடிஞ்சால் இது வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே விட்டுரும். அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஆகிடுச்சு, இது செகண்ட் ஸ்லைடு ஆகிடுச்சு. ஓகே நாம் ஆனுவல் டே போட்டோம், இது போட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடில் ஸ்கூல் நேம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஓகே இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு இன்செர்ட் பண்ணுறது தெரியும். நியூ ஸ்லைடு என்டர் கொடுத்தோம்னா இன்செர்ட் ஆயிரும். இன்செர்ட் ஆனவொடனே என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல் நேமில் கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காப்பி பேஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாருங்க இங்கே வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துருச்சு. இப்போது இந்த இதே மாதிரி தான் டெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஜஸ்ட்டு பெருசாக பண்ணுறேன், ஸ்கூல்லேயும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ வந்து பெருசு பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ரெக்டாங்கில் வெளியில் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் அப்பியர் ஆகுது. நாம் வந்து என்ன செலக்ட் பண்ணுறோன்னா அது ஒரு ஃபாண்ட்டு நல்லா பார்க்கறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறது. ஓகே, இந்த ஃபாண்ட்டை எடுக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இது வேணா நம்ம இப்படி பெருசு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு சிங்கிள் லைன் வேணா நம்ம சின்னது பண்ணிக்கலாம், இல்லைனா பெருசு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு அலைன்மெண்ட் சென்டராக கொடுத்தோம்னா இப்படி வந்துருச்சு. இது என்ட்ரு கொடுத்தோம்னா கீழே இறங்கிக்கும். அப்படி தேவையில்லை நமக்கு, இதே ஓகேனா அப்படி வச்சுக்கலாம். ஸ்கூல் இது ஊர் பேர் கொஞ்சம் சின்னது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும் நம்ம எந்த மாற்றணுமோ கஸ்டமைஸ் பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த நேம் ஓகே. நான் என்ன பண்றேன்னா ஆனுவல் டேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடா அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்லைடா வரணும் என்ன பண்ணோம், இதை தூக்கிட்டு வந்து மேலே போடுறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்லைடா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இமேஜ் இருந்தா நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் ஒரு டான்ஸர் மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தானே, இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு திஸ் டிவைஸ்க்குள்ளே போகிறேன். ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணதால அதே இடத்த காட்டுது. ஸோ இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சு. நான் அது நினைக்கிறேன் பெருசு பண்ணிவிட்டேன். இந்த டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டெக்ஸ்ட் சின்னது பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போது இந்த இமேஜ் கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போது நாம் அலைன் பண்ணியாச்சு இதை நம்ம. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஆச்சு. அடுத்து என்ன பண்ணும், இன்னும் ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தேர்ட் ஸ்லைடில் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா புதுசாக ஒரு ஸ்லைடு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப இன்செர்ட் போகிறோம். இன்செர்ட் போயிட்டு பிக்சர் போகிறோம். பிக்சர் போயிட்டு திஸ் டிவைஸ் நாம் என்ன பண்ணுறோம், அடுத்தது ஏற்கனவே இந்த இமேஜ் கொண்டு வந்தாச்சு, அடுத்து ரெண்டாவது இமேஜ் கொண்டு வரும். இன்செர்ட் கொடுக்குறோம். இந்த பொண்ணு அழகாக பாட்டு பாடிட்டு இருக்கிற இமேஜ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக டெக்ஸ்ட் போட்டிருக்கோம், கீழே ஃபோட்டோ வந்திருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பரவாயில்லனு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் நமக்கு தெரியும் இல்லையா, இமேஜை கஸ்டமைஸ் பண்ணுறது கிளிக் பண்ணால் மேலே இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த டாட்டை வந்து பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லைடுக்கு கரெக்டாக நான் மேட்ச் பண்ணிடுறேன். ஓகே, ட்ராக் ஆகிடுச்சு, இது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் தர தேவையா, எப்படி டெக்ஸ்ட் கொடுக்கறது, நம்ம ஏற்கனவே இங்கே இடம் இருந்தது டெக்ஸ்ட் கொடுத்துருவோம், இதுக்கு எப்படி டெக்ஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே போயிட்டு திரும்ப நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறோம் இந்த பொண்ணு பாடிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம மியூசிக் பற்றி ஒரு சின்ன கொடுத்து வச்சுருக்கோம், காப்பி பண்ணுறோம். இங்கே வந்துட்டு நாம் புது இன்செட் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் இப்போ ஆயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இருக்கிறதுக்கு இதுக்கு நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு புரியல. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த டெக்ஸ்டை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். பெருசு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா அழகாக வந்து நம்ம இந்த தேவையான அளவு இந்த ரெக்டாங்கிள் மாற்றி வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கலர் தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒயிட் கலர் தான் நான் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கூட நமக்கு சரியா தெரியல, இன்னும் தெரியலையா, அப்போ என்ன பண்றது? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் இல்லையா அது மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்படி இந்த ஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு வரேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுத்தா இங்கே ஃபில் ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா பாருங்க ஷேப்ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் இங்கேயே ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃபில் ஆப்ஷன் இருக்கு, இந்த ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு டார்க் ப்ளூ கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ப்ளூ கொடுக்கணும். இப்போ பாருங்க டெக்ஸ்ட் நல்லா கிளியராக தெரியுது உங்களுக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் நல்லா தெரியுது. இந்த டெக்ஸ்ட் வேற ஃபாண்ட் வேணால் நம்ம வேறு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். நமக்கு தான் தெரியும் இல்லையா ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட் இது ஒன்று நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் இல்லை இந்த ஃபாண்ட்டு கொடுக்குறேன். ரைட், கொடுத்துட்டு இது எங்கே இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா, எல்லாத்தோட இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு.
இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம பெருசா இருந்தா சின்னது பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் பண்ணும்போது நீளமா இருந்தா இடம் இப்படி இருக்கு, நீங்க கவலைப்பட தேவையில்லை, அது சின்னது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு லெட்டர் டெக்ஸ்டா இருந்தா பெருசா தெரியும், பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாயிடும். இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஓரமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா இது அழகா சென்டர்ல வந்து உட்காந்துரும், அலைன் ஆயிரும். ஓகே, இது அலைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இது முடிஞ்சது. சரி, இப்ப இது முடிஞ்சதா, நம்ம அடுத்து என்ன பண்றோம், திரும்ப இன்னொரு ஸ்லைடு கிளிக் பண்ண போறோம். நம்ம அடுத்து கிடைச்சாச்சு, இன்னொரு ஸ்லைடை நம்ம கிளிக் பண்ண போறோம், இன்னொரு ஸ்லைடு கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது பிக்சர் இன்சர்ட் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நமக்கு சின்ன ஒரு இது இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் நாம வந்து இன்சர்ட் போறோம், நமக்கு பிக்சர் கொண்டு வந்து என்னன்னு தெரியும். இன்சர்ட் போயிட்டு நாம இந்த இதுல வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் போயிட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு டிவைஸ் கொடுத்தோம்னா இந்த ரெண்டு இமேஜ் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் லேண்ட்ஸ்கேப் போன்ல இருந்தது, இது ரெண்டும் போர்ட்ரேட் போல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இமேஜ் இங்க நம்ம வந்து கொண்டு வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் படம், இந்த இந்த இடத்துல வந்து இடைஞ்சலா இருக்கும். எப்படி நான் இன்சர்ட் பண்ணியே காட்ட போறேன் உங்களுக்கு. திஸ் டிவைஸ் வந்து பண்ணும்போது நாம வந்து இன்சர்ட் பண்ணா இது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நாம ரொம்ப சின்னது பண்ணி இப்படி வச்சோம்னாலும் கரெக்டா உட்காருது, இதுவும் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, நாம ஜஸ்ட் வந்து நம்ம வேணுன்ற சைஸ் மாத்திட்டு ட்ராக் பண்ணிட்டு நாம இங்க வச்சுட்டு இன்கேஸ் நம்மளுக்கு விருப்பம்னா டெக்ஸ்ட் இங்க நம்ம போட்டுக்கலாம், இந்த பக்கம் டெக்ஸ்ட் இந்த பக்கம் இமேஜ் வச்சுக்கலாம், இல்லைன்னா இங்க வச்சுட்டு டெக்ஸ்ட் இங்க அப்ளை பண்ணிக்கலாம், நாம என்ன டெக்ஸ்ட் நினைக்கிறோம் அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரெண்டு இமேஜ் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல ரெண்டு இமேஜ் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, இப்ப இன்சர்ட் போயிட்டு பிக்சர் கிளிக் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் போறேன். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் இருக்கு. நாம ஒவ்வொரு இமேஜ் அதை ஒரு செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்ப ரெண்டு இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணது சொல்றேன். ஜஸ்ட் இந்த இமேஜ் ஒருத்தர் கிளிக் பண்ணிடுறீங்க, கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தது இந்த இமேஜ் செலக்ட் பண்றீங்க. இப்ப பாருங்க ரெண்டு இமேஜ் செலக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள ரெண்டு இமேஜ் வந்துடும். இந்த இமேஜ் ரெண்டு ஒன்னு மேல ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இமேஜ் வெளியில எப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டிசெலக்ட் ஆகிடும். இப்போ ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம வேண்ட இடத்துல நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் நான் வந்து இந்த சைஸு பண்ணுறேன், சின்ன சைஸ் பண்ணுறேன், சின்ன சைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த இமேஜையும் கிட்டத்தட்ட அதே சைஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பக்கத்தில் வச்சு பண்ணோம்னா நமக்கு சைஸ் தகுந்த அளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றத. ஓகே, இப்போது இந்த அளவுக்கு பண்ணுறேன். ரைட், இப்போது இந்த இமேஜ் நம்ம இங்கே வச்சுட்டோம், ரெண்டு இமேஜ் வச்சுட்டோம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு இமேஜும் இங்கே டிஸ்பிளே ஆகுது, இந்த ரெண்டு இமேஜ் தெரியுது. இதுக்கு ஒரு டாபிக் தலைப்பு கொடுக்கணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு இன்சர்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி இது பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, சி தட் டேலண்ட் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம திரும்ப பிபிடிக்கு வரோம், பிபிடிக்கு வந்துட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். வந்துருச்சு. இப்போ வந்து இது நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இந்த மாதிரி சப்போஸ் டெக்ஸ்ட் கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த ரெக்டாங்கிள் பெருசு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே லைனாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டு கலர் கொடுக்க தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ரெக்டாங்கிளுக்கு உங்களுக்கு கலர் ஃபில் பண்ண தெரியும், அந்த மாதிரி ஃபில் பண்ணி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஏற்கனவே பண்ணி செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு போனதில். இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம கலர் ஃபில் பண்ணோம், அந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு பிளைனாக இருக்கிறதுனால தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வேண்ட ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேண்ட ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம் வந்து என்ன பண்ணோம்னா வேற கலர் டார்க் கலர் ரெட் கலரை கொடுக்குறது, ரெட் கலர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம இதை வந்து சென்டராக வச்சுக்கலாம், ஃபாண்ட் சென்டராக அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நாம இந்த இந்த டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாம் எங்க வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம், என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வச்சாச்சு. ரைட், இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்லைடு ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நாம ஒரு கிட்டத்தட்ட நமக்கு தேவையான அஞ்சு ஸ்லைடு வச்சுட்டோம். அடுத்தது வந்து ஃபைனலா வந்து இது அஞ்சு ஸ்லைடு போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கடைசியா வேணா ஒரு ஒரு இமேஜ் ஸ்லைட் போட்டு தேங்க்யூன்னு ஒரு சும்மா ஒரு வருது. நாம என்ன பண்றோம்னா எஸ் இது காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதையும் பெருசாகவே நம்ம பண்ணிக்கலாம்.
நமக்கு வேண்டிய பாயிண்ட் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ கலர் வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கலர் சூஸ் பண்ணி ஓகே. இந்த ஸ்லைடு முடிஞ்சது. இப்போ வந்து எண்ட் ஆஃப் ஸ்லைடு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை பாக்குறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்டா இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி எல்லா ஸ்லைடும் ஒயிட்டா இருக்கும்போது ஒரு வெறுமனே ஒரு எம்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்லைடுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் மாத்தி பாக்கலாமே. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்லைடு மேல வச்சு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃபார்மட் பாத்தீங்கன்னா நாம இந்த எம்டி ஸ்லைடு இந்த ஆப்ஜெக்ட் எங்கேயும் மேல கிளிக் பண்ணா அதுக்கு உண்டான ஃபார்மேட் வரும். நீங்க அதை விட்டுட்டு எம்டியா இருக்கிற ஸ்லைடு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி ஃபார்மட் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணு சாலிட் கலரா நீங்க கலர் மாத்திக்கலாம். எப்படின்னா கிளிக் பண்ணி இப்படி கலர் மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா, லைட் கலராகவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரேடியன்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரா வரும். எப்படின்னா நீங்க பாருங்க, இப்போ இந்த கலர் சேஞ்ச் இருக்கு, நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இந்த அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த கலர் பாருங்க மாத்தி கேட்டேன், இந்த ஒயிட்ல கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாத்தீங்களா. இப்போ பச்சையும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கு. இதனுடைய அளவுகளை நம்ம மாத்த முடியும், அளவுகளை மாத்த முடியும். இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேக்ரவுண்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சாலிட் கலரை எடுக்கிறேன். ஓகேங்களா, சாலிட் கலர் எடுக்கிறேன். எனக்கு இந்த கலர் வேணாம், கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஸோ இந்த கலர் நான் எடுக்கிறேன். இந்த கலர் எடுத்து நான் என்ன கூட கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் இந்த ஆப்ஷன் பாருங்க, டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நீங்க குறைச்சிக்கலாம். நீங்க இந்த கலர் வந்து எவ்வளவு டார்க்கா இருக்கணும் லைட்டா இருக்கணும் இங்கேயும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்களா உங்களுக்கு கலர் குறையுது. ஓகே, இப்போ வந்து நான் குறைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இதே சேம் பேட்டர்ன் பேக்ரவுண்டு இதே டிசைனு எனக்கு எல்லா ஸ்லைடுக்கும் வேணும்னு ஆசைப்படுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மட்டும் மாதிரி இருக்கும், தம்னல் வீடு தெரியும் பாருங்க, இந்த ஒன்று தான் உங்களுக்கு கலர் மாதிரி இருக்கும், மற்றெல்லாம் ஒயிட்லேயே இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் பேக்ரவுண்டு மாற்றிட்டு இங்கே பாருங்க அப்ளை டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கொடுத்த உடனே எல்லா ஸ்லைடுக்குமே ஆட்டோமேட்டிக்காக இதே செட்டிங்ஸ் உட்காந்துருச்சு, எல்லாமே இதே கலர்ல தான் இருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சேம் கலர்ல இருக்கும். ரைட்டுங்களா, இப்போ எல்லாமே இந்த கலர்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த டார்க் கலர் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்லைட் ஷோ ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ரைட்டா, ஸ்லைட் ஷோ கொடுக்குறப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்துருச்சு, கிளிக் பண்ணோடனே ரெண்டாவது ஸ்லைடு வந்துருச்சு, அடுத்தது மூணாவது ஸ்லைடு வந்துருச்சு, நாலு அஞ்சு ஆறாம் ஸ்லைடு வந்துருச்சு, முடிஞ்சது. ஆனா இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடுக்கு இன்னொரு ஸ்லைடுக்கு நடுவில் கிளிக் பண்ணோம்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தது மாற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணா நம்ம இந்த ஒரு ஸ்லைடுல இருந்து அடுத்த ஸ்லைடு சுவிட்ச் வரும்போது ஒரு சின்னதா ஒரு அனிமேஷன் மாதிரி அது நடுவில் கேப்பை ஃபில் பண்ற மாதிரி பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணனா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், இந்த எந்த ஸ்லைடுக்கு நாம அப்ளை பண்ணுமோ அந்த ஸ்லைடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு இந்த அனிமேஷன் வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே ஸ்கூல் நேம் அப்பியர் ஆகும்போது எந்த ஒரு அனிமேஷன் இல்லாமல் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஸ்லைடு செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்லைடுக்கு இந்த ஸ்லைடு முடிஞ்சு இந்த ஸ்லைடு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு முடிஞ்சு ரெண்டாவது ஸ்லைடு வரும்போது எனக்கு ஒரு எஃபெக்ட் வரணும், ஒரு அனிமேஷன் மாதிரி சின்னதாக ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வரணும். ஸோ அதனால அது கொடுக்கறது டிரான்சிஷன் அப்படிங்கிற எஃபெக்ட் வரும். இது என்ன டிரான்சிஷனா என்னன்னா ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு நாம சுவிட்ச் வரும்போது நடுவுல ஒரு அழகாக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சின்ன அனிமேஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் டிரான்சிஷன் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ வந்து இந்த இதுக்கு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து ரெண்டாவது ஸ்லைடு வரும்போது ஒரு சின்னதா ஒரு அனிமேஷன் மாதிரி வந்தா பரவாயில்லன்னு ஃபீல் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணு பாருங்க. நான் இப்படி கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணி பார்த்துட்டோம்னா நாம வந்து என்னன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் பூராமே நாம ஒவ்வொன்றா ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி காற்றுல பறக்கிற மாதிரி போகுது. ஓகே, நான் என்ன இது கிளிக் பண்ணுறேன் கர்டைன். ஆ, இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு, ஒரு ஆனுவல் டேன்றது வரும்போது பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சுக்கிறேன். ஓகே,
இதுக்கு கர்டைன் எஃபெக்ட் இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. நாம எந்த எந்த ஸ்லைடு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்லைடு வந்து அந்த எஃபெக்டோட ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல இருந்து இந்த ரெண்டாவது ஸ்லைடு வரும்போது இந்த எஃபெக்ட் வரும், ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்க வந்து இன்கேஸ் இந்த எஃபெக்டே இந்த டிரான்சிஷன் எஃபெக்டே எல்லா ஸ்லைடுக்கு வேணும்னா நீங்க தனித்தனியா செலக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இங்க வந்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிருக்கும் போது இந்த இடத்துல நம்ம எஃபெக்ட் செலக்ட் பண்ணிருக்கிறது இங்க ஹைலைட் ஆகுது. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ளை டு ஆல் புரியுதா? அப்ளை டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்லைடுக்கும் அப்பியர் ஆயிடும், எல்லா ஸ்லைடுக்கும் இது அப்ளை ஆயிடும், ஓகேவா? இப்போ வந்து ஆனால் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கர்டைன் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்லைடுக்கு வரேன், இந்த ஸ்லைடுக்கு வரேன், இந்த ஸ்லைடுக்கு வந்து இந்த ஸ்லைடுக்கு ஒரு இன்னொரு அதாவது ரெண்டாவது ஸ்லைடு முடிஞ்சு மூணாவது ஸ்லைடு வரும்போது நமக்கு என்ன எஃபெக்ட் வரணும் அப்படின்னு நம்ம இப்போ முடிவு பண்ணுறோம், ஓகே. இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே ஓரிகாமி ஏர்பிளான் எல்லாமே இருக்கு. இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த மாதிரி அழகழகான ஆப்ஷன் இது டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இப்போ வந்து செக் பாக்ஸ் க்ரஷ் வேண்டாம், இப்போ வந்து சரி ஓகே இந்த ஏர்பிளான் இல்லை டிசால்வ் கொடுக்குறேன் பாருங்க, இது முடிஞ்சு அடுத்து வரும் ஓகே இது கொடுத்தாச்சு. சரி, அதே மாதிரி இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்து பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்தது எல்லாமே ஒரே மாதிரி அனிமேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நிறையா டிரான்சேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் ஒவ்வொன்றிலையும் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலான்றதுக்கு, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஏர்பிளேன் கொடுக்குறேன் பாருங்க, ஒரு ராக்கெட் மாதிரி போகுது. அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிகாமின்றது கொடுக்குறேன், ஓகே. அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து பாரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நாம பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து பிளே பண்றேன், எனக்கு அப்பியர் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ஸ்லைடுக்கு போகணும், கிளிக் பண்ணுறேன், வந்து கர்டைன் ஓபன் ஆகுது. அடுத்தது நான் கிளிக் பண்றேன், டிசால்வ் ஆகி எனக்கு அடுத்தது வந்துருச்சு. அடுத்தது நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோடனே ஏரோ போயிடுச்சு. அடுத்து திரும்ப நம்ம கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓரிகாமி அப்ளை ஆகுது. அதுக்கடுத்து கிளிக் பண்ணுறேன், அடுத்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வருது, ஓகே வந்துருச்சு, அவ்வளோதான். இது முடிஞ்சது. இது கூட இன்னும் கொஞ்சம் எப்படின்னா இந்த இப்போ வந்து நமக்கு ஸ்லைடு மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு ஸ்லைடு மட்டும்தான் அனிமேஷன் ஆறு மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் கொஞ்சம் அனிமேட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் ஸ்லைட் ஷோ கொடுத்தோன்னே அது சும்மா வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு சின்ன அனிமேஷனோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, அது எப்படி பண்ணுறது? இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அனிமேஷன் கொடுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கணும், அப்போ அப்போ தான் அதுக்கு வந்து உங்களுக்கு அனிமேஷன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அனிமேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கரெக்ட் இங்கே வந்தீங்கன்னா ஆட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எம்ஃபசிஸ் எக்ஸிட்லாம் இருக்கும். நாம் வந்து இதில் என்ன நான் கிளிக் செலக்ட் பண்ணுறேன்னா ஃப்ளை இன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ரைட், இப்போ வந்து நின்றுச்சு. இப்போது இந்த அனிமேஷன் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், கிளிக் பண்ண வேகம் வருது, ஓகே. இப்போ வந்து இது வந்துருச்சு. இந்த அனிமேஷன் கொஞ்சம் ரொம்ப வேகமாக இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், ஓகே. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அனிமேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த அனிமேஷன் மெனு கிளிக் பண்ணியிருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்க மேலே அனிமேஷன் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு தனியாக இந்தாண்ட ஒரு சின்ன பேன் ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்கு கிளிக் பண்ணும்போது இங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, இதுக்கு இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்டுக்கு உண்டான அனிமேஷன் நமக்கு எங்களுக்கு தெரியுது, ஓகேங்களா? இப்போ
இந்த அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம டைமிங் கொஞ்சம் ஸ்லோவா வரும்னு நினைக்கிறேன். அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் எல்லாம் அனிமேஷன் கண்ட்ரோல் எல்லாமே இங்க வந்துடும். ஆனா 2007ல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்காது. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் சொல்லல, இங்க போய் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டவுனரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன் ஏரோ வருது. கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா டைமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டைமிங் ஆப்ஷனுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு பெருசாவே காட்டுறேன், ஜூம்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்த டைமிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்தால் பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 20 செகண்ட் இந்த மாதிரி எவ்வளோ நம்ம விருப்பத்தை வச்சுக்கலாம். நான் என்னன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன். 3 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு பாருங்க, இதுதான் டைமிங் மென்ஷன் பண்ணுற பார். இப்போ அதை நான் 3 செகண்ட்ஸாக மாற்றணும்னா இந்த பார் வந்து லென்த் ஆகிடும். நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பாருங்க, பார் பெருசாக ஓகேவா. இப்போ வந்து அதுதான் நமக்கு ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஒரு இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆனோம் என்னன்னா, இங்க நம்ம கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன் கிளிக், ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ், ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆன் கிளிக்ன்றது இந்த அனிமேஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்ன்றது என்னன்னா இந்த அனிமேஷன் வந்து இந்த ஸ்லைடு ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஏற்கனவே ஏதாவது அனிமேஷன் இருந்தால் அது உடனே அது கூடவே ஸ்டார்ட் ஆக நடக்கும். இந்த ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்ன்றது என்னன்னா, ஏற்கனவே ஒரு அனிமேஷன் இருந்தா அந்த அனிமேஷன் முடிஞ்சு இது வரணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ். நான் இதுக்கு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து இப்போ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம மெயின் ஸ்கிரீனுக்கு வரோம். இந்த வந்தாச்சு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த இங்க கொடுத்த அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, நான் ப்ரீவியூ பண்ற பாருங்க, இங்க பிளே பண்ண உடனே அனிமேஷன்ல வந்து ஓகே. இப்ப இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்தாச்சு. சரி, அப்ப நாம இந்த டெக்ஸ்டுக்கு இந்த இமேஜுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம எந்த ஆப்ஜெக்ட் அனிமேட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு தான் அனிமேஷன் போகணும். ஸோ இதை நான் என்ன கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், பெருசா தான் நல்லா இருக்குன்ட்டு. ரைட்டு, இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு தெரியும் அனிமேஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணோம், அனிமேஷனை கிளிக் பண்ணோம், வந்து ஆட் அனிமேஷன் செலக்ட் பண்ணோம். ஆட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்தீங்கன்னா இந்த மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட். இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகுது. இது என்னன்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட், இந்த ஒரு இமேஜுக்கு நம்ம அனிமேஷன் கொடுக்கும் போது அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்கேயே ப்ரீவியூ பார்த்துக்கலாம். பாருங்க, கிளிக் பண்றோம், இந்த மாதிரி வருது. அடுத்தது இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வருது. அடுத்தது டைமண்ட்னா டைமண்ட் ஷேப்ல நமக்கு அப்பியர் ஆகுது. ரைட். அடுத்து வீல்னா பாருங்க, ஒரு வீல் ரொட்டேட் ஆகிற மாதிரி வருது. ரைட்டுங்களா. இப்ப பாருங்க, வைப் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது ஜூம். நான் ஜூம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் ஜூம் கொடுத்தேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன்னா இப்ப கொடுத்துட்டேன். இப்ப நமக்கு தெரியும் ஏற்கனவே இங்க வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்குவோம். அதே மாதிரி டைமிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். எவ்வளோ டைமிங்கு நாம என்ன பண்ணோம், டைமிங் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம அதுக்கு அதுக்கு 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் 3 செகண்ட்ஸே கொடுப்போமே. ஓகே, இது நம்ம விருப்பம் தான், நம்ம எவ்வளவு நேரத்துல வரணும் நான் முடிவு பண்றது தான். ஓகே, இப்ப வந்து இந்த மாதிரி இப்போ நாம இதை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு, ஆனா ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னன்னா பாருங்க, இந்த டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டு ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லே போகும்போது நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வரணும், அப்புறம் இமேஜ் வரணும்னு ஃபீல் பண்றேன். ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோம்னா இந்த அனிமேஷன் செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ இமேஜுக்கு உண்டான அனிமேஷன் இருந்தான். ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னா ஏற்கனவே இருக்கிற அனிமேஷனோடையே இது ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம்.
நான் என்ன பண்ண போறேன்னா அந்த அனிமேஷன் முடிஞ்சுதான் அது நடக்கணும் அப்படி நான் ஃபீல் பண்றேன். அதனால என்ன பண்றேன், ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ரெண்டும் ஒரே நேரில் இருக்கு. ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்கும்போது இந்த கீழே இருக்கிற கிரீன் பார் இந்த நகர்ந்து வந்துடும் பாருங்க, கவனிச்சா தெரியும். ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் முடிஞ்சுதான் இந்த அனிமேஷன் வருது. நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்ன்றது வந்து டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் அனிமேஷன் முடிஞ்சு அடுத்தது ஆஃப்டர் ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கிற அனிமேஷன் நடந்துருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம், ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த இன்கேஸ் நம்ம வந்து பாருங்க ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா ரெண்டு ஒன்றாவே இருக்கும். நான் கீழே பாருங்க ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுக்குறேன், அப்படி கொடுத்தா அடுத்து வந்துடும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ ப்ரீவியூ பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே ஸ்லைட் ஷோலே போய் பார்க்கலாமே உங்களுக்கு எல்லாம். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்துடுது, அதுக்கடுத்து இமேஜ் வருது, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த இதாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம அழகா ஒரு அனிமேஷன் பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம ஸ்லைடுக்கு உண்டான டிரான்ஸ்லேஷன் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற இமேஜுக்கும் தனித்தனி அனிமேஷன் பண்ணியிருக்கோம். இதே சேம் இதே போல நீங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் டே கூட ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். நீங்க என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு தான் தெரியும், ஆட் ஆன் கொடுத்து என்ன அனிமேஷன் வேணா நீங்க கொடுக்கலாம் ரைட் பார்த்தீங்களா. வேறுங்க இந்த மாதிரி என்ன அனிமேஷன் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். நீங்க போயிட்டு நீங்க இந்த இடத்துல ஜூம் ஆகி வர மாதிரி கூட கொடுக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து நிக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இப்போ இது எல்லாமே ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் நம்ம கொடுத்துறோம் ரைட். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம அடுத்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி இப்போ நீங்க எல்லா இமேஜஸ் டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் உள்ள அனிமேஷன் கொடுக்கலாம். நான் அந்த மாதிரிதான் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம், இந்த இமேஜ் அனிமேஷன் கொடுக்கலாம், ரெண்டு ஒரே நேரத்தில் பிளே ஆகிற மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா இமேஜுக்கு அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் அனிமேஷன் ஆகிற மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோல் தான் உங்களுக்கு தெரியும். அது ஒன்னே ஒரே சின்ன ஒரு ஆப்ஷன் தான், ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜ் வந்துட்டு இந்த இமேஜ் வரணுமா இல்லை ரெண்டு ஒரே நேரத்தில் வரணுமா அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி தேங்க்யூக்கும் இவர் அனிமேஷன் கொடுக்கலாம். இதுக்கு வேணாலும் நீங்க வந்து புளோட்டின் அப்படின்னு கொடுக்கலாம், கீழே இருந்து நமக்கு வந்து இருக்கும் ரைட்டுங்களா. இல்ல ஃபிளை இன்னு கூட கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரும். இது வந்து நீங்க டைமிங் மாத்திக்கலாம், ஸ்டார்ட் வித் இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம், டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாமே நீங்க இதில் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு இமேஜ் மூணு இமேஜுக்கு நான் வந்து அனிமேஷன்ஸ் கொடுக்கல, ஏன்னா டைமிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வீடியோ வேற உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டி ஆகணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நேரத்தை நேரமின்மையால் நம்ம வந்து மற்ற அனிமேஷன்லாம் கொடுக்காம இது மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான், எல்லா ஸ்லைடுக்கும் நீங்கள் எத்தனை ஸ்லைடு வேணாலும் போட்டு எல்லா ஸ்லைடுக்கும் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து இதை ஒரு வீடியோவை மாற்ற போகிறோம். சரி இதை ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். அடுத்து கிளிக் பண்றேன், டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை இருக்கு, ஆனுவல் டே வந்துருச்சு. அனிமேஷன் கொடுக்கல அதனால இந்த அனிமேஷன் இல்லை. திரும்ப கிளிக் பண்றேன், இந்த இமேஜுக்கு நான் அனிமேஷன் கொடுக்கல ஸோ அனிமேஷன் வரல. ஸோ அடுத்து கிளிக் பண்றேன், இப்படி போயிட்டு நமக்கு அடுத்து செல்லு வந்த உடனே நமக்கு இங்கிருந்து வருது, ஓ கிரெடிட்ஸ் வர மாதிரி வருது. ஓகே இப்போ வந்து வந்துருச்சு. இதுக்கு நம்ம சின்னதாக அனிமேஷன் கொடுத்தோம், மற்றது நம்ம அனிமேஷன் கொடுக்கல அதனால ஸ்லைடு முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு. இது எப்படி வந்து நம்ம வீடியோவை மாற்றுறது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் மாற்றலாம், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷனை மாற்றலாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸு, 2007 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஆஃபீஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது. இதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவாக சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது, 10 இருந்து தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் செய்ய முடியாது, அதனால வந்து நீங்கள் அதற்கு வேறு வழி இல்லை, அது ஏதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான். ஸோ வந்து நீங்கள் வந்து இது இப்போ வந்து அடுத்த வெர்ஷன்ல வச்சுக்கிறவங்க எப்படி வீடியோவாக மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இது வீடியோ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா வெறுமனே பிளே ஆகாமல் ஜஸ்ட் கூட ஒரு மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறோம், இங்கே எந்த ஸ்லைடில் தான் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துடணும்.
வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இன்செட் போறோம். இன்செட் போயிட்டு இந்த ஆடியோ கிளிக் பண்றோம். இங்க ஆடியோ ஆன் மை பிசி ஏற்கனவே வச்சிருக்கேன் நான். இங்க வந்து வச்சிருக்கனால நான் அதே டெஸ்க்டாப்ல வந்து யூடிஏ டே ஒன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இதுல ஒரு மியூசிக் வச்சிருக்கு பாருங்க. இந்த மியூசிக் நான் செலக்ட் பண்ணி இன்செட் பண்றேன். ஓகே, இதை இன்செட் பண்ணியாச்சு. இன்செட் பண்ண உடனே இங்க பிளே பேக்ல பாத்தீங்கன்னா பிளே இன் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க பிளே பேக் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க சப்போஸ் இந்த மெனுல இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நீங்க இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பிளே பேக் ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இங்க பாருங்க இது இந்த இடத்துல ஹோம் மெனு இந்த மெனுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா பிளே பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி பிளே இன் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க வந்து நீங்க வந்து இங்க பாருங்க இந்த இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா பாருங்க. இந்த ஆப்ஷன் பிளே இன் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துடுறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இது சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஐகான் வந்து நீங்க இங்க பாருங்க ஹைட் டியூரிங் ஷோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த வந்து இந்த மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை பிடிச்சி நீங்க கீழே வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷோலையோ வீடியோலையோ தெரியாது. இது இங்கேயே இருந்தால் உங்களுக்கு வீடியோ மாற்றும் போது இந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகும், இந்த ஆடியோ ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து இங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கும் பாருங்க. பிளே பண்ணி காட்டுறப்போ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கம்மியாக வச்சு நம்ம பிளே பண்ணால் பாருங்க வால்யூம் கம்மியாக வரும். இல்லை எனக்கு இதில் இந்த எதுவும் வாய்ஸ் ஓவர் இல்லை ஆடியோ இல்லை சவுண்ட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார்ட் என்ன பாருங்க இதையும் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்துருங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போய் கொண்டு போய் மேலே விட்டுருங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை, இந்த உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னா ஏற்கனவே உள்ள இதோட நமக்கு செட் ஆகிருக்கு. அதனால இந்த ரெக்டாங்கிள் பாருங்க ஜூம் பண்ணி காட்டு. இந்த இதுதான் ஆடியோவோட இது. இப்போ வந்து இந்த எப்போ ஒர்க் பண்ணணும் நம்ம இந்த அனிமேஷன் இதை எப்போ வேலை செய்யணுங்கிறத நம்ம இங்கே தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்னென்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்ன்றப்போ இந்த இடத்துல முன்னாடி இருக்கிற பாரோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ வந்து ரெக்டாங்கிள் முடிஞ்சு தான் இதோட ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நம்ம இதுக்கு என்ன வழினா இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணலாம், இப்படி மேலே கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதையே பிடிச்சி ட்ராக் பண்ணி மேலே விட்டுலாம். இங்கே பாருங்கள் கீழே வந்துருச்சு, ஜஸ்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்லைட்ஸை பார்க்கலாம் பாருங்க. மியூசிக்கோட கேட்குதாலே பார்ப்போம் அந்த பிக்சர். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரீஸ்ல டைமிங் மாறிக்கிச்சு, ஒரு நிமிஷம் டிலே உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க. டிலே 4 செகண்ட்ஸ் உட்காந்துருச்சு. ஓகே, ஓகே, இப்போ நாம பிளே பண்ணி பார்ப்போம். எஃபெக்டை டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு திரும்ப அனிமேஷன் இப்போ கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, அனிமேஷன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்டில் போயிட்டு ஜூம் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது இது ஸ்டார்ட் வித் ஆஃப்டர் ப்ரீவியஸ், நமக்கு தெரியும் இது முடிஞ்சுதான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துடும். டைமிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், டைமிங் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 3 செகண்ட்ஸ் வைக்கிறோம், ஓகே கொடுக்குறோம்.
இந்த ஆப்ஷன்ல மாத்திக்கிறோம், டிராக் நெட்வொர்க், அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இதாச்சு பிளே ஆல் கொடுக்கறப்போ பாருங்க சேவ் அஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே பாருங்க எம்பி ஃபோர் இல்லைன்னா டபிள்யூஎம்பி ரெண்டு டைப் இருக்கு. எம்பி ஃபோர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ரெசன்டேஷன் ஒன் அப்படிங்கிற பேரில் எம்பி ஃபோராக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் காட்டுறோம் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க கிரியேட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், ஃபுல் ஹெச்டி வேணுமா இல்லை 4K வேணுமா இல்லை 720 வேணுமா இல்லை 480 வேணுமா, பிக்சல்ஸ் ரேட் இதெல்லாமே இதெல்லாம் எந்த ரேட்டில் வேணும் உங்களுக்கு வந்து 4K ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து ஃபுல் ஹெச்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சேவேஸ் போயிட்டு நாம் வந்து எங்கே சேவ் பண்ணால் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு டே ஒன் வீடியோ போடுறேன். சரி, டே ஒன் வீடியோன்னு போட்டு நம்ம என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணோன்னு நினைக்கிறோம் எம்பி பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போது இது எம்பி ஃபோரில் சேவ் ஆகுதுன்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, ஜஸ்ட் பாருங்க இந்த கீழே பாட்டம்ல பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க பேர் கிரியேட்டிங் வீடியோ டே ஒன் பாருங்க, கிரியேட்டிங் வீடியோ டே ஒன் வீடியோ எம்பி ஃபோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து இப்போ வீடியோவை கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை ஆனவுடனே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அது கிளியர் பண்ணிக்கலாம். சார் ஏதாவது ரீகேப் தேவையா இல்லை போதுமா? சீனிவாசன் சார், சார் சொல்லுங்க சார். ஓகே சார், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஏதாவது ரீகேப் ஏதாவது தேவையா, ஏதாவது ரீகால் தேவையா? ஓகே சார், ஃபைன் சார். செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. செஷன் சூப்பரா இருந்தது. இப்போ வீடியோ கன்வெர்ட் ஆயிட்டு சார் அது. ஓகே, உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசைன்மெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் ரெடி பண்ணி வீடியோவாக நீங்கள் வந்து உங்கள் அதாவது 7 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிபிடியாக பண்ணால் போதும். 10, 16, 13 இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து உங்கள் டிரைவில் அப்லோடு பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணி அனுப்பணும். இதுதான் உங்கள் அசைன்மெண்ட் இன்றைக்கி. சார் சாட் பாக்ஸ் வந்துருக்கா உங்களுக்கு? சார் இப்போ தெரியும் சார், சேட் பாக் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனால் இதில் எதுவும் மெசேஜ் தெரியல. இல்லை, உங்களை ஹோஸ்ட்டாக மாற்றிட்டேனே. மாற்றிட்டீங்களா? ஓ, இன்னொரு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆ, இப்போ தான் முடிச்சாட்ஸ் வந்துருக்கு. ஓகே,
2007ல இந்த ஆப்ஷன் இல்லை சார். நீங்கள் வந்து பிபிடியாகவே நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அசைன்மெண்ட் வீடியோ டைமிங் சார், அது டைமிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 4 ஸ்லைடு 5 ஸ்லைடு இருக்கணும் போட்டு, நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குட் செஷன், தேங்க்யூ சார். என்ன டவுட் சார்? ஓகே, நோ டவுட், தேங்க்யூ, தேங்க்யூ சார். மல்டிபிள் இமேஜஸ் ஹவு டு செலக்ட்னு கேட்டிருக்கீங்க. இமேஜஸ் செலக்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் நார்மலாக தான். இப்போ நாமளே ஜஸ்ட் விண்டோவில் இந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு டிஸப்பியர் ஆகி இதுதான் செலக்ட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு இமேஜ் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அடுத்தடுத்த இமேஜ் எத்தனை இமேஜ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்தது வேற என்னங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே அசைன்மெண்ட் சார், வேற ஒன்றும் இல்லை, ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க சார். அசைன்மெண்ட் நீங்கள் இதே மாதிரி வீடியோ ஆல்பம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதை உங்களுடைய டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கு வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கூகுள் ஃபார்ம் போடுவாங்க இப்போ உங்கள் குரூப்பில், டைமிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளார அந்த அசைன்மெண்ட் முடிச்சு நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் நீங்கள் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சார். மொபைலில் பண்ண முடியுமா? எது எது சார், பவர் பாயிண்டா? ஆ இல்லை, மொபைலில் இது பண்ண முடியாது சார், மொபைலில் பண்ண முடியாது. வியூ பண்ணலாம் வேணாம், டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ்னு இருக்குது, அது வியூ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேன் யூ டெல் ஒன் செகண்ட் ஸ்டெப் சார், வீடியோ சேவ் பண்ணுறது இன்னொரு ஸ்டெப் கேட்டிருக்கீங்க, ஜஸ்ட் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, முடிஞ்ச உடனே உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபைல் போயிட்டு சேவேஸ் போயிட்டு எங்க உங்களுக்கு எந்த லொகேஷன் சேவ் ஆகணுமோ அந்த லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நல்ல டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிருக்கேன், இங்க போயிட்டு இங்க பாருங்க, இங்க மேல வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் இருக்கு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் இருக்கு, ஃபைலோட டைப் கேட்டிருக்கான். அதை கிளிக் பண்ணினா கீழே வந்து நிறைய டைப்ஸ் வரும், அதுல நீங்க MP4 செலக்ட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வந்து MP4 சேவ் ஆயிடும், அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது ஓகே, வில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து நெருக்கமாகும். அடுத்தது வாய்ஸ் வாஸ் பிரேக்கிங், இது நல்லா தான் சார் இருக்கு, இங்கே ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? தேங்க்யூ, வெல்கம் சார், வெல்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே சார், தேங்க்யூ. ஆடியோ இன்செர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லைடில் எப்படி பண்ண, 5 ஸ்லைடுக்கு வந்துருமா? வந்துடும் சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்களா, ப்ளே பேக்கில் போய் ப்ளே ஆஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், நான் சொன்ன இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் போட்டு அந்த ப்ளே பேக்ன்ற மெனுவில் போய் பாருங்க, காட்டுறேன். இப்போ இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ வந்து நீங்கள் கொடுத்த பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கீங்க, இந்த ஆடியோ ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பேக்ன்ற ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ண மாதிரி வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா ப்ளே இன் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணிடணும். அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ப்ளே பேக்காக ஓட ஆரம்பிச்சிடும், பேக்ரவுண்ட்லேயே ஓட ஆரம்பிச்சிடும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அசைன்மெண்ட் ப்ராப்பர்லி. அதான் சார் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேங்க்யூ சார். இட்ஸ் நெசசரி டு ப்ளே ஸ்லைட் ஷோ வைல் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸ்லைட்ஸ் நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கில் உட்காந்துக்கும். ஓகே சார்,